பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான காலை வணக்கம். நீங்கள் ஒரு கேள்வி என கேட்டிருந்தீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று மாநிலம் முழுவதுமே ஒரு போராட்டத்தை அறிவித்து போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது நியாயமான போராட்டம் தான். அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டு அந்த போராட்டத்தில் அனைவரும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை பலமுறை நாங்கள் சுட்டிக்காட்டி கொண்டு வந்துள்ளோம். சொன்ன எந்த கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75 நாட்களுக்கு மேலே இந்த ஆட்சி முடிந்திருந்தாலும் கூட முழுமையாக ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை கூட அவன் நிறைவேற்றவில்லை. இது வந்து நம்முடைய பெட்ரோல் விலையிலிருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நீட் உட்பட சொல்லியிருக்கின்றார்கள். அனைத்தையும் சொல்லிவிட்டு இப்போது ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கின்றார்கள். ஏன் நாங்கள் சொன்னோம், ஆனால் எங்களால் செய்ய முடியாது, இதுதான் காரணம் என்று. அரசிலே மக்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி தமிழகத்திலே எப்போதுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அதற்கான ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. பொய்யை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டம் வெற்றி பெறட்டும். அனைத்து மக்களும் உண்மை உணர வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் செய்கின்றார்கள். எங்களுடைய வாழ்த்துக்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நிச்சயமாக நாங்கள் மக்களுடன் இருப்போம். வருகின்ற வெள்ளிக்கிழமை கூட சென்னையிலே மிகப்பெரிய போராட்டமாக நம்முடைய மீனவர் அணி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய மீனவர்களுக்காக விரோதமான சில செயல்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதை கண்டித்து நம்முடைய போராட்டம் இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் பார்ப்பீங்க, டெல்டா பகுதியில் கூட ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு போராட்டம் இருக்கிறது. தொடர்ச்சியாக விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மக்களுக்கு கஷ்டம் இருக்கிறது. சாமானிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 75 நாட்கள் ஆட்சியை பார்த்து நிச்சயமாக அவர்களுக்கு வெறுப்பு வந்திருக்கிறது. எப்போது தேவைப்படுகிறதோ மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டுமோ பாரதிய ஜனதா கட்சியும் கூட அது நடக்கும். மேடம், நாம் ஏற்கனவே பேசியிருக்கின்றோம். பெட்ரோல் டீசல் விலையை கண்டித்து போராட்டம் அப்படிங்கிறத விட பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதாக சொல்லி குறைக்காமல் அதற்கு ஒரு சாக்குப்போக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் நடத்துகின்றார். உங்களுக்கு தெரியும், நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் டெல்லியிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்களையும் அமித்ஷாஜியும் சந்தித்துவிட்டு வந்திருக்கின்றார். மத்திய அரசை பொறுத்தவரை சில கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. நம்மை பொறுத்தவரை பெட்ரோல் டீசல் விலையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சியும் நடக்குது. பாராளுமன்றத்தில் நம்முடைய அமைச்சரும் சொல்லியிருக்காங்க, எந்த விதமான ஒரு புது எண்ணெய் கடங்களிலிருந்து நாங்கள் கொண்டு வர்றோம், புது சோர்ஸ் ஆஃப் இதை இங்கிருந்து கொண்டு வர்றோம், அனைத்து முயற்சியும் நடந்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்போது பேசுவது நீங்கள் சொன்ன 5 ரூபாயை மட்டும் குறைக்கவில்லை. ஆட்சிக்கு வந்து அந்த புதிய ஃபார்முலா மூலமாக கிட்டத்தட்ட 1 ரூபா 25 பைசா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சம்பாதித்திருக்கிறது. அப்ப நாயப்படி அவங்க 6 ரூபா குறைக்கணும் ஒரு பெட்ரோலுக்கு, ஏன்னா அவங்க சொன்ன வாக்குறுதி. நாம வந்து கண்டிப்பா வந்து பெட்ரோல் விலை வந்து நாங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கண்டிப்பா அதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது, நிச்சயமாக குறைப்போம். அதற்கான எல்லா வழிவகைகளும் நாங்கள் இந்த 7 வருஷத்தில் நீங்க பார்த்துருக்கிறீங்க. பெட்ரோல் விலையை மத்திய அரசை பொறுத்தவரை குறைப்பதற்கு அதற்கு ஒரு சிஸ்டம் வச்சு குறைக்கிறோம். எதர் உற்பத்தி அதிகப்படுத்துறோம் அல்லது வேற சோர்ஸ் ஆஃப் இடத்திலிருந்து நாம் அதை வாங்கிட்டு வந்து சைக்கிளிக்கல் அடிப்படையில் குறைக்கிறோம். இந்த போராட்டம் என்பது நான் சொன்னது சொன்ன விஷயத்தை ஏன் செய்யவில்லை என்பதுதான். சரி, இல்லை நீங்கள் வந்து எப்பவுமே பிஜேபி அதை சொல்லவில்லை, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நாங்கள் இன்னைக்கு கூட பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தயார். மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் சொல்லட்டும், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். தர்மேந்திர பிரதான் அவர்கள் அஃபீஷியலாக பல இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் நம்முடைய மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் சொல்லட்டும், ஜிஎஸ்டிக்குள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம். அதாவது இவர்கள் வந்து வலி தேங்காயை எடுத்து கடை தேங்காயை எடுத்து வலி பிள்ளையார் உடைப்பது போல எங்கேயோ இருக்கிறத எடுத்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதான் நடக்குது. நான் சொல்கின்ற வார்த்தை என்பதுங்கம்மா, நீங்கள் சொன்ன வாக்குறுதி ஏன் செய்யலை அப்படிங்கிறத நம்ம பேசணும். ஜிஎஸ்டி விஷயத்தை வந்து இப்போ டிஎம்கே அப்போசிஷனில் இருக்கும்போது பேசினாங்க, இப்போ அதை பேசட்டும். ஏன்னா அவங்களால பேச முடியாது. காரணம் என்ன, அவங்களுக்கு தெரியும் அதில் இருக்கிற சட்ட சிக்கல்கள் என்ன பிரச்சனைன்னு தெரியும். மத்திய அரசை பொறுத்தவரை 2018 பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் 3 மாநிலத்தில் 2000 ரூபா குறைச்சிருக்கிறாங்க. மத்திய அரசை பொறுத்தவரை ஒரு சிஸ்டம் வச்சு அவங்க வேலை செய்கிறாங்க.
மாநிலத்திலே பாஜக ஆளுகின்ற பொழுது இந்த மூன்று மாநிலங்கள் குறைச்சிருக்கிறாங்க, வாக்குறுதியாக கூட கொடுத்துருக்குறாங்க. பட் நாம் வந்ததுக்கப்புறம் வெளிப்படையாக அந்த ப்ரைசிங் மெக்கானிசத்தை கொண்டு வந்திருக்கோம். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஓஎம்சிக்கு வந்து அந்த பவரை கொடுத்துருக்கோம். அவங்க டிசைட் பண்ணுறாங்க. சர்வதேச கச்சா எண்ணெய் ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சு வருது. ஸோ நிச்சயமாக நான் சொன்னது போல் முயற்சி எடுத்து குறைப்போம். அதுலேருந்து ஒரு மாற்றம் இருக்குது.